நடிகர் பிருத்திவிராஜ் நடிப்புல பிளெஸி டைரக்ட் பண்ண த கோட் லைஃப் படத்தோட பிரீமியர் ஷோ ரீசெண்டா நடந்திருக்கு. நிறைய பிரபலங்கள் அந்த படத்தை பார்த்து பாராட்டிட்டு வராங்க. அதுல முக்கியமா நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் அந்த படத்தை பார்த்து அந்த படத்தோட டீமை பாராட்டியிருக்காரு. இந்த படத்தோட டைரக்டர் பிளெஸிக்கு தேங்க்ஸ் சொல்லியிருக்காரு. மேலும் இது உண்மையிலேயே ஒருத்தருக்கு நடந்த கதை. இந்த படத்தை பார்த்துட்டு மணிரத்னம் இதெல்லாம் எப்படி எங்க எடுத்திருப்பாங்கன்ட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டாரு. இன்டர்வல்ல நமக்கே அதிகமா தண்ணி குடிக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் ஏற்படுத்திருச்சு. அதே மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் சினிமாவை எப்படியாவது கொடுக்கணும்ன்ற உங்களோட தாகத்தையும் பார்க்க முடிஞ்சது. பிருத்திவிராஜ் இந்த படத்துல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. அவர் இவ்வளவு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாருன்னு நான் எதிர்பார்க்கல. இந்த படத்துல கேமராமேனோட வேலை ரொம்ப கஷ்டமானது. அது ஃபில்ம் மேக்கர்ஸ் புரிஞ்சுப்பாங்க. அது ஆடியன்ஸும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஓவரால ஒரு எக்ஸலன்ட் ஃபில்மா வந்திருக்கு அப்படின்னு சொல்லி உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் தி கோட் லைஃப் படத்தோட டீமை பாராட்டியிருக்காரு. உலகநாயகன் கமல்ஹாசனை தொடர்ந்து நடிகர் சூர்யாவும் இந்த படத்தோட டீமை பாராட்டி ட்விட்டர்ல ட்வீட் போட்டிருக்காரு. 14 வருஷமா உயிர் பிழைத்த கதையை சொல்ல வேண்டும்ன்ற கனவு தான் இந்த படம். இந்த மாதிரி படங்கள் எடுக்கணும்ன்ற முயற்சி வாழ்க்கையில ஒரு முறை தான் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லி டைரக்டர் பிளெஸி, ஆக்டர் பிருத்திவிராஜ் அப்புறம் ஒட்டுமொத்த என்டையர் டீமுக்கும் தன்னோட வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு சூர்யா. நாளைக்கு ரிலீஸ் ஆக போற த காட் லைஃப் படத்துக்கு பிரபலங்கள் தன்னோட வாழ்த்து தெரிவிச்சுட்டு வர்றது இந்த படத்துக்கு ஒரு கூடுதல் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ கீழே ஒரு லைக் பண்ணிடுங்க. இதே மாதிரி சினிமா நியூஸ் ரெகுலரா ஃபாலோ பண்ண சினிபக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.